வணக்கம் இன்றைய தினம் செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன அதிரடியான செய்திகள் ஏதேனும் இடம்பெற்றிருக்கிறதா நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமான ஆத்மார்த்தமான செய்திகள் ஏதேனும் உள்ளதா அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வரலாற்றையே மாற்றக்கூடிய அளவிற்கு என்னென்ன சொல்லாடல்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மக்கள் நலன் சார்ந்த செய்திகள் ஏதேனும் இருக்கிறதா இப்படி பல கோணங்கள்ல தான் ஆலோசிக்க போறோம் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க 38 தலைவர்களுக்கு முக ஸ்டாலின் கடிதம் அப்படிங்கற ஒரு செய்தி சோனியா காந்தி ஓபிஎஸ் உட்பட 38 தலைவர்களுக்கு நாடங்கும் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் பாஜகவுக்கு எதிரான சமூக நீதி சம்மேளனம் ஒன்று அமைத்திருக்கிறார் இது தொடர்பான காணொளி காட்சியிலே அவர் மற்ற தலைவர்கள்ட்ட பேசி இருந்தார் அதனை தொடர்ந்து இப்போ சமூக நீதிக்கான கூட்டமைப்பு அப்படிங்கற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் இதன் மூலமாக ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை முக ஸ்டாலின் சிறப்பாக செய்திருக்கிறார் அதற்கான பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான நிதி எப்படி திரட்டப்படும் அது மட்டும் இல்லாம மற்ற தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்களுக்காக கடித பரிமாற்றம் ஒன்று செய்திருக்கிறார் முக்கியமா வந்து பிற்போக்கு சக்திகள் சவால் விடக்கூடிய வகையில வந்து இருக்கக்கூடிய தற்போதைய சூழல்ல மதமாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிரடியான அறிவிப்புகள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நிலையில தான் முக ஸ்டாலின் அவர்களுடைய கடிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தன்னுடைய வாழ்நாள்ல தமிழகத்தை ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யார் பதிவு பண்ணியிருக்கா நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் ராகுல் காந்தி பதிவு பண்ணியிருக்கார் மாநிலங்களின் ஒன்றியமே இந்தியா அப்படிங்கற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி பதிவு செஞ்சிருக்கார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சப்போ ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிர்ந்ததுன்னு சொல்லலாம் எதிர்க்கட்சிகள் வந்து வாயடைத்து மௌனமாக இருந்தது யார் பேசுறது நம்ம பப்புவா அப்படிங்கிற மாதிரியான ஒட்டுமொத்த பார்வையும் ராகுல் காந்தி மேல இருந்தது இந்தியா அப்படிங்கிறது நீங்க உருவாக்கின நாடு கிடையாது மேட் இன் இந்தியா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் காணாம போச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டு நீங்க தொலைவில் இருக்கீங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கான அரசாங்கம் தான் நீங்க வச்சு நடத்திட்டு இருக்கீங்கன்னு தொடர்ந்து மத்திய அரசை பார்த்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்தமா அரங்கமே அமைதியா இருக்கு நீங்க வாழ்க்கையில உங்க வாழ்நாள்ல எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டை உங்களால ஆளவே முடியாது அப்படின்னு பாஜகவை பார்த்து டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வார்த்தையை பதிவு பண்றாருன்னா எவ்வளவு ஸ்டேட் இருக்குல்ல அப்போ நம்ம மாநிலத்தை பத்தி அவர் பேசினது அப்படிங்கிறது நம்ம மாநிலத்தின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனா பாஜகவினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் வேற மாதிரி இருக்கு இங்க வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா பாஜகவினுடைய கொள்கைகளும் கோட்பாடும் ஒரு மதத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு ஒட்டுமொத்தமா ராகுல் காந்தியினுடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து மாநிலங்கள் இல்லாமலாம் நீங்க இல்ல மாநிலங்களுடைய சுயாட்சியையும் மாநிலங்களோட உரிமைகளையும் எப்படி பேணி பாதுகாக்கிறது எப்படி ஒரு கவர்மெண்ட் நடத்தணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு ராகுல் காந்தி பேசினப்போ இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் கைதட்டுறாங்க பாஜக உறுப்பினர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒட்டுமொத்தமா நேற்றைய நாடாளுமன்ற வளாகம் அப்படிங்கிறது ரொம்ப அனல் பறந்தது கடைசியில வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்க வரும்போது கூட ராகுல் காந்தி சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா என்ன நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேசிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது நானும் தமிழன் தான் அப்படின்ட்டு ஜென்டலா போயிட்டே இருந்தாரு ரொம்ப அழகா இருந்தது பாக்குறது ஏன்னா இது தமிழ்நாட்டில இருந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை பதிவு பண்றதுனால நம்மளும் தமிழ் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா பார்க்கப்படுது இன்னொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க நாடாளக்கூடிய தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டை பத்தி பெருமையா பேசுறது தமிழ்நாட்டில் ஒரு குடிமகனா இருக்கக்கூடிய நமக்கு வந்து பெருமையான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நாளை மனு தாக்கல் முடியுது தொடர்ந்து வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு கால அவகாசம் இருந்தாலும் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருவழியில தான் இருந்தது குறிப்பா திமுக அதிமுக அது மட்டும் இல்லாம மதிமுக அமமுக பிசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நாட்டாக்கா நாம் தமிழர் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் நாம் தமிழர் கட்சி தனியா வேட்பாளர்கள் விடுச்சாங்க மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கூட்டணியில சேரலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது தவிர்த்து மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும் அதுக்கப்புறம் அமமுக எல்லாமே தனித்து வந்து போட்டியிடுவது அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பாமக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளும் தனித்து போட்டியிடுறாங்க திமுக அதிமுக போன்ற மெயின் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு போட்டியிடுது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவை கலட்டி விட்டுருச்சு திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு தங்கள் இடங்களை வந்து தொடர்ந்து ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்குதுனால 8 போட்டி வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இருக்கும் அப்படினு எதிர்பார்க்கப்படுது. போட்டி அப்படிங்கிறது இப்போ பேட்டியா மாறிடுச்சு. ஏன் அப்படினு கேட்டிங்கனா தொடர்ந்து வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தங்களுடைய கட்சி சார்ந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறதுல தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ பேட்டி கொடுக்கிறதுலயே இங்க பெரிய அளவிலான போட்டி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில வந்து கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் தங்களுடைய வேட்பாளர்களை முன்னிலைப்படுத்துவதிலும் தொடர்ந்து அக்கறை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் யார் யாரெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ரிலேட்டடான தொடர்ந்து ஆய்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இது வந்து சட்டப்பேரவை தேர்தல் மாதிரி கிடையாது, நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கிடையாது, ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகளா உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாருமே இல்லாம மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 490 பேரூராட்சியில் இருக்கக்கூடிய 12,838 இடங்களுக்கு வந்து ஒரு போட்டி நடக்குது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். இவ்வளவு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க போறாங்க, இவங்க எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த பிரதிநிதிகள். அதனாலதான் இந்த இடத்துக்கு போட்டி போடுறதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் இதில் இருக்கு. மடிப்பாக்கம் திமுக வட்டச் செயலாளர் கொலையில குற்றவாளிகள் அடையாளம் தெரிந்தது அப்படின்னு ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பாட்டியை வேட்பாளராக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்ச ஒரு திமுக வேட்பாளர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாரு. இப்படி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ஒரு சட்டம் ஒழுங்குக்கான ஒரு பிரச்சனைகளை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், எல்லாத்துலையுமே அரசியல் சார்ந்த வந்து ஒரு காழ்ப்புணர்வு இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் எல்லா வேட்பாளர்களுக்கும் போலீஸால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனால் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டியதும் அரசியல் கட்சியினுடைய கடமை. ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாரு அப்படின்னா அந்த வேட்பாளருக்கான தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் காவல்துறையினுடைய முக்கியமான கடமையா இருக்கு. அந்த வகையில் நடந்திருக்கக்கூடிய கொலை தொடர்பான உண்மையான விசாரணையும் விவரங்களும் சீக்கிரமாக வந்து அந்த கொலையாளிகள் பிடிபட்டு அவர்களுக்கான தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடுத்துக்கிட்ட செய்தியை நோக்கி நகர்வோம். கிட்டத்தட்ட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. 310 வேட்பாளர்கள் மட்டும் நேற்று வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. நாளையோட வேட்புமனு தாக்கல் முடியுது அப்படிங்கிறதுனால எல்லா கட்சிகளுமே ஓரளவு நேற்று கூட திமுக வந்து தன்னுடைய 7வது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அந்த வகையில் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் தனித்து போட்டு விடுவதாக முடிவு கட்டி இப்போ வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே வந்து கட்சியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாமே வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய இடத்துல வேட்பாளர்கள் தாக்கல் செய்யக்கூடிய இந்த வேட்புமனுவையும் அவர்களுடைய சொத்து விவரங்களையும் கணக்கிட தொடங்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் வேட்புமனு தாக்கல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு சூடுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி தேர்தலுக்கு 30க்கும் மேற்பட்ட சின்னங்கள் ஒதுக்கி இருந்தாலும் இந்த சின்னங்களை தேர்ந்தெடுக்கிறதுல சுயேட்சைகள் பெரிய அளவில் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து யார் போட்டியிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகள் தான். நம்ம சித்தப்பாவை கூட்டு போடுப்பா, நம்ம மாமா கூட்டு போடுப்பா, அவர் தப்பா வேட்பாளராக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி சாராத சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகமாக நிற்கக்கூடிய இடம் தான் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாநகராட்சியில் ஒரு செய்தி, என்ன விஷயம் அப்படின்னா சுயேட்சை வேட்பாளருக்கு வந்து வைரம் சின்னம் கேட்டு ஒரு 3 காலம் இருக்கும். அந்த 3 காலத்தில் வந்து எந்த சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 30க்கும் மேற்பட்ட சின்னங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு 3 சின்னத்தை நீங்க சூஸ் பண்ணலாம். அதுல ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சுயேட்சைகளுக்கு ஒதுக்கும். அந்த வகையில வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்ததுல வந்து வைரம் சின்னமும் உலக உருண்டைக்கான சின்னமும் நெல்லை மாநகராட்சியில் பெரிய அளவில் வந்து டிக் அடிச்சிருக்காங்க. இதனால தேர்தல் ஆணையம் பெரிய குழப்பத்தில் இருக்கு, யாருக்கு என்ன சின்னம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் குழுக்கள் அடிப்படையில் அந்த தேர்வு செய்து கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து பேப்பரில் வந்து முக்கியமான ஒரு செய்தியாக போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்திய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 1 கோடிக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வச்சிருக்கா? நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மிகச்சிறப்பாக வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக வந்து மக்களுடைய மனதில், அதுவும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களோட மனதில் தீராத ஒரு தாகமாகவும் தீராத ஒரு பேச்சு துணியிலையும் இப்படி தன்னுடைய பேச்சின் மூலியமாக மக்களை கவர்ந்த ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடியினுடைய பெருமைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பேச்சு அப்படிங்கிறது மக்களை பெரிய அளவில் கவரக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து டெலிபிராம்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பேசப்படுது. ஆனால் டெலிபிராம்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மேட்ரு கிடையாது. மோடி சூப்பராக பேசக்கூடிய நபர் தான். ஒரு பிரச்சார மேடையில் வந்து அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இனி அளவு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த அட்டென்ஷன் மோடி மேலே தான் இருக்கும். மோடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 1 லட்சம் பேர் அந்த இடத்துல கூடியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பார்வையாளர்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கண்களும் மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த 2 லட்சம் பேரோட கண்ணுமே வந்து இங்கே தான் மோடியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் யாருடைய பார்வையுமே தன் மீது படணும் அப்படினு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு அந்த வகையில யூடியூப்பும் வந்து அவரை பெருமைப்படுத்திருக்கு அந்த வகையில 1 கோடிக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை யூடியூப்ல குவிச்சு தி மார்னிங் கன்சல்ட் நடத்தின ஆய்வுல இந்த ரிப்போர்ட் ஃபைலா இருக்கு அந்த வகையில 1 கோடிக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர் பெற்று உலகத்திலேயே முதல் அரசியல் தலைவரா பெரிய அரசியல் தலைவரா தன்னை காட்டிட்டு இருக்காரு மோடி இரண்டாவது இடத்துல யூடியூப்ல பெரிய லெவல்ல ட்ரெண்டிங்ல இருக்க கூடிய அதிக சப்ஸ்கிரைபரை பெற்ற தலைவர் யாருன்னு கேட்டிங்கனா பிரேசில் பிரதமர் அதுக்கு அப்புறம் மெக்சிகோல இருக்க கூடிய பிரதமர் அதுக்கு அப்புறம் நம்முடைய ராகுல் காந்தி எவ்வளவு அப்படினு சொல்லி கேட்டிங்கனா 5.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் வச்சிருக்காரு அதுக்கு அப்புறம் முக ஸ்டாலின் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் யூடியூப்ல வச்சிருக்காங்க இப்படி உலகத்துல இருக்க கூடிய பல்வேறு தலைவர்களும் வந்து யூடியூப்ல வந்து டிஜிட்டல் உலகத்துக்கு மாறிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அடிப்படையில வந்து செய்தியை கொடுக்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிரதமர் மோடியினுடைய பெருமிதம் எப்பவுமே நாடாள கூடிய ஒரு தலைவர்களுடைய பெருமையை வந்து நம்ம பாராட்டுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் அந்த வகையில மோடிக்கு ஒரு பெரிய சல்யூட் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் சுயசார்புடையதாக நாடு மாறி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு ஏழைகளை லட்சாதிபதிகளாக்குவதே இலக்கு அப்படினு ஆனா ஏற்கனவே நீங்க கொடுக்கிறதா சொன்ன அந்த 5 லட்சம் ரூபாய் என்னாச்சு அப்படினு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க இந்த கேள்வியும் எழுப்ப முடியாம இல்ல ஏனா பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் இது பட்ஜெட் சூப்பரான பட்ஜெட் அப்படினு சொல்லிட்டு மோடி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு ஆதரவு கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இது ஏழைகளுக்கான பட்ஜெட் இல்ல கார்ப்பரேட்டுக்கான பட்ஜெட் அப்படினு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா பெகாசஸ் விவகாரம் வந்து நாடாளுமன்றத்திலயும் அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து பெரிய லெவல்ல பேசுபொருளாகும் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வந்து நியூயார்க் டைம்ஸ் மேல 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு யாருக்கு தி நியூயார்க் டைம்ஸுக்கு அவர் பேர் வந்து சீனிவாசன் அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ்க்கு வந்து 100 கோடி ரூபாய் இழப்பீடு என்ன ஆதாரத்தை வச்சு நீங்க வந்து இந்தியா வந்து பெகாசஸ்ங்கிற உளவு பொருளை வாங்கி இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் குரல் எழுப்பியிருக்காரு ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்தியாவுக்காக குரல் கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் பாப்போம் நியூயார்க் டைம்ஸ் என்ன ரிப்ளை பண்ண போறாங்க அப்படினு அதுக்கு அப்புறம் கிரிப்டோ கரன்சி லாபத்துக்கு ஏப்ரல் முதல் வாரத்துல வந்து வரி விதிக்கப்படும் அப்படினு ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து கிரிப்டோ கரன்சிக்கு வந்து வரி விதிக்கப்படும் எப்படி லாபத்துக்கு கடந்த ஆண்டு ஜூன் வரையில 6 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் பாக்கும்போது கிரிப்டோ கரன்சி மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 641% அதிகரிக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன் அப்படினா இந்தியாவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு துறை அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சியை முறைப்படுத்தணும் அப்படினா கவர்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படினு ஒரு பெரிய ஆய்வு நடத்துறாங்க அந்த அடிப்படையில் தான் கிரிப்டோ கரன்சிக்கு வந்து இந்திய நாணயத்தினுடைய மதிப்புல இந்திய ரூபாய் அடிப்படையில் கிரிப்டோ கரன்சியை கொண்டு வரலாம் இது வந்து ஒரு விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் பிளாக் செயின் டெக்னாலஜி அடிப்படையில் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாட்டு தலைவர்கள் ஏன் நம்ம கமலஹாசன் கூட வந்து கிரிப்டோ கரன்சி வாங்கியிருக்காரு இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே வந்து கிரிப்டோ கரன்சியை நோக்கி நகரும் போது நம்ம ஏன் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு தடை விதிச்சு மக்கள் மத்தியில வந்து ஒரு அவப்பெயரை வாங்கணும் 5 மாநில தேர்தல் வேற வருது அதனால கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை ஓபன் பண்ணி விட்டு அது மூலமா ஏன் நம்ம லாபம் சம்பாதிக்க கூடாதுன்னு இந்திய அரசு யோசிச்சதோட விளைவுதான் கிரிப்டோ கரன்சியோட லாபத்துக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து வரி விதிக்கப்படும் இது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்லயும் வந்தது அந்த வகையில கிரிப்டோ கரன்சியோட முதலீடுக்கு 30% வரி விதிக்கப்படும் இப்போ கிரிப்டோ கரன்சியோட ரேட்டுங்கிறது பங்குச்சந்தையில பெரிய அளவில் எகிரிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய பங்குச்சந்தையும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அறிவிக்கும் போது ஏற்ற இறக்கமா இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து நேற்றைய தினமும் ஏறுமுகமாதான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான செய்தி ரொம்ப ஃபேமஸான செய்தி 40,000 கோயில்களை நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகளை கடத்துறதுல மக்கள் ரொம்ப பெரிய அளவில் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் திருடிட்டு கொண்டு போய் சிங்கப்பூர்லயும் மலேசியாலையும் ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் போய் வித்துட்டீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிலை கடத்தின 2 போலீசார் உட்பட 4 பேருக்கு இது இப்படி போலீசாரே வந்து பாத்தீங்கன்னா சிலையை திருடி இருக்காங்க எங்க சிலையை பாதுகாக்க வேண்டியது போலீஸ்காரங்க தானங்க குற்றவாளிகள்கிட்ட இருந்து அதை காப்பாற்ற வேண்டியது போலீஸ்காரங்க தானே அப்படின்னா எல்லா போலீஸ்காரங்களும் நல்லவங்களாம் இருப்பாங்க அந்த அடிப்படையில வந்து சிலை கடத்தின 2 போலீசார் உட்பட 4 குற்றவாளிகள் திருடர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல என்ன பதிவு பண்ண வேண்டியது இருக்கானா போலீஸ்காரனே திருடன மாறி இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ 7 பஞ்சலோக சிலைகள் வந்து அவங்ககிட்ட வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு குறிப்பா வந்து இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சேர்ந்தவர் அலெக்சாண்டர் இவரும் வந்து பாஜக சிறுபான்மையினர் பிரிவு மாவட்ட செயலாளர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவரோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபி ஜெயந்த் முரளிக்கு தகவல் கிடைச்சதன் அடிப்படையில் இவங்களை கைது செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து இந்த சிலைகளையும் மீட்டிருக்காங்க So, தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிலை கடத்தல் சம்பவம்ங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல 25 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றதா அறநிலையத்துறை முடிவு பண்ணிருக்கு. ஒரு பக்கம் கோயில்களை பாதுகாக்கணும் அப்படினு சொல்லிட்டு அரசு நினைக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிலை கடத்தல் சம்பவம்ங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சோ அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதும் நியாயமான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாவும் இருக்கு. அந்த வகையில 25 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் அப்படினு அமைச்சர் சேகர் பாபுவுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறது பிரசாத் சிக்னேச்சர். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான செய்தி, முதலமைச்சருடைய மௌனம் ஏன்? நடிகை விஜயசாந்தி கேள்வி. ஃபைட் பண்ணிடுவாங்க போல. அந்த வகையில நான் கூட நினைச்சேன் நேத்து கிளம்பிட்டாங்க போல, ஆந்திரா பக்கம் தெலுங்கானா பக்கம் கிளம்பிட்டாங்க போல அப்படின்னு பார்த்தா முன்னாள் எம்பி இவங்க விஜயசாந்தி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பக்கமே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அரியலூர் மாணவி மரணம் தொடர்பாக பாஜக நியமித்த குழுவினர் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில சசிகலாவை தினத்து திடீர்னு விஜயசாந்தி சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. நட்பு அடிப்படையில் பேசினாங்க, வேற மேட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து இந்த அரியலூர் பள்ளி மாணவியினுடைய தற்கொலை விவகாரத்தை பாஜக விடுறதா இல்லை. அந்த குழு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு ஒத்துழைக்கணும்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க தேவையில்லை, தமிழ்நாடு அரசு சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்க கோரிக்கை வச்சாங்கன்னா ஆமாவா இல்லையா அப்படிங்கிறது தமிழக அரசு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதே தொடர்பான வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிஷன் வந்து வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்னு தெரியல. அரியலூர் மாவட்ட தற்கொலை விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபத்ராய் அப்படிங்கிறவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காரு, மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காரு. அது வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் பள்ளி மாணவியினுடைய மரணத்தை வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிசிஐடி விசாரணை கேட்டாங்க. ஆனால் நீதிபதி அந்த சிபிஐக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சார். இது அரசியல் கட்சி தலைவர்களும் முன்னெடுக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் பேப்பர் எல்லா பேப்பர்லையுமே அலங்கரிச்ச ஒரு செய்தியாக தான் இருக்கு. தொடர்ந்து ஒரு பேப்பர் மட்டும் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய சொத்து முடக்கம் அப்படின்னு பழைய ஒரு செய்தி எடுத்து போட்டிருக்காங்க. 160 ஏக்கர் நிலத்துக்கு சீல் வச்சிருக்கு அமலாக்கத்துறையினர் அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் யாருன்னா அவர் அமைச்சர், இப்போ வந்து கரண்ட்ல வந்து இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2001, 2006 அந்த ஜெயலலிதா அவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடரப்பட்டது. கிட்டத்தட்ட வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா 5 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ஆஜராக வேணும் அப்படின்னு சம்மன் அனுப்பின மேட்டரை ஒரு ஹைலைட்டடான ஒரு செய்தியை எடுத்து போட்டிருக்கு. இதில் வந்து இந்த செய்தியில் வந்து ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கிறதா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த செய்தித்தாள்களும் வந்து பெரிய லெவலில் இந்த செய்தியை பெரிதாக்கலை. ஆனால் இந்த செய்தித்தாள் வந்து செய்தியை வந்து பெரிதாக்கி போட்டிருக்கு. ஆனால் மக்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டியது கடமை. நம்ம எந்த செய்தியும் ஒழிச்சு முறைச்சு பேசல, என்ன செய்தி இருக்கோ அதை அப்படியே வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். எது வேணும் எது வேணாம், எதில் இருக்கக்கூடிய உண்மை இருக்கு எதில் அரசியல் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் வந்து பகுப்பாய்ந்து முடிவெடுத்துக்கலாம். அதே நேரத்தில் சைக்கோ டி தடுப்பூசி விநியோகம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பதிவு பண்ணியிருக்கும். என்ன அப்படின்னா கொரோனாவுக்கு எதிராக சைக்கோ டி தடுப்பூசியை மத்திய அரசுக்கு விநியோகிக்கக்கூடிய பணிகள் வந்து தொடங்கி நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில் கோவிஷீல்டு கோவாக்சின்ங்கிறது இலவசமான ஒரு தடுப்பூசியாக பார்க்கப்பட்டாலும் மத்திய அரசுங்கிறது இதை வருவாய் நோக்கத்தோட வந்து அடுத்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வருவாய் நோக்கத்தோட செயல்படுவாங்கல்ல, அவங்களுக்கான கேட்டை ஓபன் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில வந்து ஒரு தடுப்பூசியோட விலை வந்து 265 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டிலாம் தவிர்த்து மத்திய அரசோட கைக்கு வந்து இது எவ்வளவு ரூபாய்க்கு போகும் அப்படின்னா 93 ரூபாய்க்கு கிடைக்கும். இது மக்களுக்கு மத்திய அரசு இலவசமா கொடுக்க போறாங்களா இல்ல 93 ரூபாய் விலைக்கே கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சோ இந்த தி தடுப்பூசி வந்து அவசர கால பயன்பாட்டின் அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதை போட்டுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத மத்திய அரசு கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. மலைப்பாதை விரிவாக்கத்தால யானைகளுடைய வழித்தடக்கத்துக்கு சிக்கல். மேட்டுப்பாளையத்துல குன்னூர் இடையில இருக்கக்கூடிய மலைப்பாதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பட்ஜெட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா மலையில இருக்கக்கூடிய மலைவாழ் கிராம மக்களுக்காக வந்து சாலைகள் போடப்படும் அப்படிங்கிறாங்க. சோ மலையை குறைஞ்சு நீங்க சாலை போட போறீங்கன்னா நீங்க என்ன பல்லவர் ஆட்சி காலத்திலயா இருக்கீங்க? அவங்க தான் வந்து மலையை குறைஞ்சு கோயிலெலாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகரிகமான ஒரு சமூகத்துக்கு வந்துட்டோம். மலைவாழ் மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சாலையில் தான் வந்து வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஏன் அப்படின்னா மலையும் காடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும் வாழக்கூடிய இடம் கிடையாது. அங்கே விலங்குகளும் வாழுது, பறவைகளும் வாழுது. இப்படிப்பட்ட அடிப்படையில் இயற்கையை ஒட்டுமொத்தமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக நம்ம வாழணும்னு நினச்சோம் அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளால் பேச முடியாது. ஸோ ஆக்ஷனில் தான் காட்டும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தடுக்கிறதுக்கு முற்படுவோம், அதை நம்ம திருப்பி எடுப்போம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நோக்கும் போது மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் மட்டுமல்லாம இயற்கை சார்ந்த பிரச்சனைகளையும் மத்திய அரசு கொஞ்சம் கவனத்துல எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அது எதுக்காக அத சொல்றேன் அப்படினா 25000 கிலோமீட்டருக்கு சாலைகள் விரிவாக்கம் அப்படினு பட்ஜெட்ல வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து 2000 கிலோமீட்டருக்கு வந்து சாலைகள் போடப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து மலைகிராம மக்களை துரத்தி விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய சாலைகள் மட்டும் போட்டு அங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கற கேள்வி இருக்கு. ஏனா ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு என்ன வேலைன்னு மலைகிராம மக்களை ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் வந்து துரத்தி விட்டுட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீமை கருவேல மர அகற்றம் தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. இந்த பெட்டிஷனை யார் ஃபைல் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து நீதிபதி இது விசாரணைக்கு எடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே அதுக்கப்புறம் அரசோட நிதியை பயன்படுத்தி சீமை கருவேல மரங்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய சீமை கருவேல மரங்களை ஏன் அகற்றக்கூடாது, அப்படி அகற்றாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதிரடியாக வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த உத்தரவை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க நிதி ஒதுக்குங்க, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்தாவது இது செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஆட்களை நியமிச்சு 100 நாள் வேலை திட்டம்லாம் இருக்குல்ல, சோ அவங்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த சீமை கருவேல மரங்களை அகற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மையிலையும் நீர் தொடர்பான பிரச்சனை நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதையும் தமிழக அரசு ரொம்ப அக்கறை காட்டிட்டு தான் இருக்கு. அதனுடைய அமைச்சர் வந்து துரைமுருகனும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹைகோர்ட்டினுடைய உத்தரவை ஃபாலோ பண்ண வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்டுடைய வேலை. ஊரறிய உலகறிய கேட்கிறோம் நன்கொடை தாருங்கள் அப்படின்னு யார் கேட்கிறா? நடிகர் கமலஹாசன். அவர் நடிகர் மட்டும் கிடையாது, மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய கமலஹாசன் மக்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கிறாரு. ஊரறிய உலகறிய கேட்கிறோம், கொஞ்சம் நன்கொடை கொடுங்க, கட்சி நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ கட்சியை நடத்தணும் அப்படின்னா நிதி இல்லாமல் நடத்த முடியாது. ஆனால் நிதிக்காகவே கட்சி தொடங்கினவங்கலாம் இருக்காங்க. இதில் கமலஹாசன் எந்த வகை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மருத்துவ படிப்புக்கான பொதுப்பிரிவுக்கான கலந்தாய்வு ஆன்லைன்ல தொடங்கியது. எஜுகேஷன் நியூஸை பொறுத்தளவுல மருத்துவ படிப்புக்கான நீட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்கு. அது தொடர்பான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்காங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாணவர்கள் படிக்கக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில பொதுப்பிரிவுக்கான கலந்தாய்வு தொடங்கியிருக்கு. நேற்று ஏற்கனவே சிறப்பு பிரிவு கலந்தாய்வு முடிஞ்சது. இப்படி இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா பிஜியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், யூஜி படிக்கக்கூடியவங்களாகட்டும், நீட் தேர்வு முறையில் தான் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அரசு ஒதுக்கீட்டு கலந்தாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டில் 1145 MBBS 635 BDS இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க. கோவை மாவட்ட கிராமப்புற மாணவி இதில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. நீட் மார்க் அடிப்படையில் ஏன் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் முன்னுரிமை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு மாணவி வந்து கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு விதமாகவும் பார்க்கப்படுது. சில பேர் நீட் ஆதரிக்கிறாங்க, சில பேர் நீட் எதிர்க்கிறாங்க. சில பேர் நீட்டுங்கிறது தனக்கான வாய்ப்பு நினைக்கிறாங்க, சில பேர் நீட்டுங்கிறது எங்களுடைய வாய்ப்பை பறிக்கக்கூடிய செயல்னு நினைக்கிறாங்க. இப்படியே ரெண்டு விதமான சிந்தனைகளும் இருக்கு. இது ரெண்டையுமே பதிவு பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கட்டுரை கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பேப்பரில் வந்து நிறைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு. மரபணு மாற்றிய உணவுங்கிறது உங்களுடைய தட்டுக்கு வருது, பார்த்து கவனமா வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வேணுமா வேணாமா. சரி, மரபணு மாற்றம்னா என்ன? ஒரு பீட்டி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2009 பெரிய பேசு பொருளாச்சு. மரபணு மாற்றப்பட்ட விதை, இதனால வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கும், பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் வந்து தமிழக அரசு பெரிய அளவில் குரல் கொடுத்து பீட்டி கத்திரிக்காய், மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் அப்படிங்கிறத தடை பண்ணிச்சு. அதுக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க, போராட்டங்கள் நடந்தது, பெரிய அளவில் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் மரபணு மாற்றம் அப்படிங்கிறது தமிழகத்தில் பேசு பொருளாச்சு. அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போச்சு. சரி, மக்கள் மறந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ பீட்டா அப்படிங்கிற அமைப்பு எப்படி விலங்குகளுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் குரல் கொடுத்து அவங்களுடைய சுயநலம் சார்ந்த விஷயங்களை அம்பலப்படுத்துறாங்களோ அதை மக்கள் கண்டுபிடிச்சி எப்படி ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தி பீட்டாவது கோட்டாவது போங்கடா வெளியில் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்களோ அது மாதிரி இந்த மரபணு மாற்ற விதைக்கு எதிராக மக்கள் போராட வேண்டிய காலகட்டங்கிறது நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையினுடைய நோக்கம். சரி, இந்த கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய கட்டுரை அப்படிங்கிறது மரபணு மாற்றிய அந்த ஒரு வரைவு மசோதா டிராஃப்ட் அப்படிம்பாங்க. அந்த டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வரைவு விதிமுறைகள் அடிப்படையில் இந்த கட்டுரை வெளியாயிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா GEAC எனப்படும் மரபணு பொறியியல் மதிப்பீட்டு குழு தான் இது வந்து ரெடி பண்ணிருக்காங்க சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து இத கொடுத்திருக்காங்க என்னன்னா பொறுப்பற்ற முறையில் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை சொல்லுது உணவு பாதுகாப்பு ஆணையம் பாத்துக்குவோம் அப்படினு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லாம் நழுவிட்டாங்க சோ அவங்க பாத்துபாங்க டிராஃப்ட் தாக்கல் பண்ணுவோம் இதோடவா மக்கள் கருத்து தெரிவிக்கட்டும் அதுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் மக்கள் எப்படி கருத்து தெரிவிக்கலாம் மரபணு மாற்ற விதிகள் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படினு எப்படி மக்கள் சொல்றது அதுக்கான வாய்ப்பு மக்களுக்கு இருக்கு வருகின்ற 5ஆம் தேதி வரைக்கும் இந்த வரன்முறை விதிகள் மீதி மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கலாம் கிட்டத்தட்ட பிடி கத்திரிக்காய் வந்து பிரச்சனையா வந்தப்போ 13 மாநிலங்கள் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதை வந்து தூக்கி எறிஞ்சாங்க இப்போ அதே மாதிரி மரபணு மாற்றிய உணவு வந்து உங்களுடைய தட்டுக்கு வரது தடுக்கணும் அப்படினா regulation at FSSAI அப்படிங்கற மெயில் ஐடிக்கு நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் regulation@fssai.gov.in என்ற முகவரிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மரபணு மாற்ற விதிகள் வந்து உங்களுக்கு வேண்டாம் அந்த உணவுகள் உங்களுக்கு வேண்டாம் அப்படினு உங்களுடைய கருத்துக்கள் வந்து மத்திய அரசு கேட்கும் அப்படிங்கற நம்பிக்கையில நீங்க பதிவு செய்யலாம் அதுக்கு அப்புறம் எதிர்காலத்தை இருளாக்கி விடுமா இணையவழி தேர்வு அப்படிங்கற ஒரு கட்டுரையும் வெளியாயிருக்கு இணையவழி தேர்வுங்கிறது எப்படி மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து இருளாக்கும் ஆமா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான எந்தவிதமான ஒரு நேரடி தொடர்புமே இல்ல எல்லாமே கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் வழியாவும் இணையதளம் வாயிலாவும் இருந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மாணவன் தப்பு செய்றான் சரியா செய்றான் அவனுடைய மனநிலை என்ன மனநல கல்வி நடத்தக்கூடிய அளவுல வந்து மாணவர்கள் போயிட்டாங்க அப்படினு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சைக்காலஜிக்கல் கிளாஸ் வச்சிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாணவர்களை நேரா பார்க்காம எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் குறிப்பா சொல்லணும்னா மெடிக்கல் ரிலேட்டடா ட்ரீட்மென்ட் வைக்கிறதே டாக்டர்கள் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கால காட்டுங்க எதுல Straight on the Patina will car on the Pathana Tespanamatrang or phone money Patina in Solirano, video call Lavanga being Ranga, video call on the Capra on the Patina Ulukunda and the Angeldi Kurukuria and the Martu Chita on the Anpuranga, other continuing medical accounting in Maikla. Yang Kali and the Olikan Sultan Martu, Totupatanga Tirio being Gramari. Other clan Punera, Yamina, Corona Kalakatana, Kalan Tutupakamata, video conferencing Lava, Kalapatana Soltra, Pachikan, I wouldn't Sultan Martu Soltramari. If I வந்து நீ வீடியோ கான்ஃபரன்சிங்லயே வாங்க அத வீடியோ கான்ஃபரன்சிங்ல வந்தீங்க அப்படினா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றோம் அப்படிங்கற அடிப்படையில வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில மாணவர்களுடைய எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே எழுதுறதுனால எப்படி எழுதுறாங்க எக்ஸாம் மாணவர்கள் ஒரு புக் வச்சுக்கறாங்க புக்க பார்த்து எழுதிக்கலாமா ஆன்லைன்ல புக்க பார்த்து நீ எழுதிக்கோ அப்படிங்கறாங்க சோ இது என்ன எக்ஸாம் சோ பார்க்காம எழுதி மனப்பாடம் பண்ணி அவங்களுடைய புரிதல் திறன் அடிப்படையில வந்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா மார்க் கொடுக்கலாம் ஆனா பாத்து பாத்து எழுதி மாணவர்கள் மார்க் வாங்குறது அப்படிங்கிறது மாணவர்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்துக்கு எடுக்குமா அப்படினு கேட்டினா क्वेश्चन மார்க் தான் சரி பிரசாத் இத பத்தி ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அப்படினா 2021 passed out candidates are not eligible வேலை வாய்ப்பு இல்லன்றாங்க இணையதளத்துல நீங்க எல்லா வேலை வாய்ப்பு இணையதளத்துல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படினா Private company எல்லாமே என்ன சொல்றாங்க 2021 passed out candidates are not eligible அப்படிங்கறாங்க எப்படி பாருங்க சோ எலிஜிபிளே இல்ல அப்படினு சொல்லிட்டு மாணவர்களை பார்த்து சொல்றதுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி முடிவு பண்ணுதுனா ஏன் ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது ஒர்த் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது சோ அரசாங்கம் கூடிய விரைவில் பள்ளிகள் வந்து நிரந்தரமா ஓபன் பண்ணி கல்லூரிகள் ஓபன் பண்ணி இணையவழி தேர்வுகள் அப்படிங்கறதை கேன்சல் பண்ணிட்டு ரெகுலேஷன் அடிப்படையில சாதாரண அடிப்படையில வந்து மாணவர்களை வந்து தேர்வு எழுத வைக்கணும் அப்படினு சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மென்ட்ல எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க இத நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுறது அப்படிங்கிறது வந்து இந்த தாமிர உற்பத்தி அப்படிங்கிறது இந்த தாமிர உற்பத்தியை முடக்கக்கூடிய அந்நிய சக்திகள்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வெளியாயிருக்கு இந்தியா மட்டும் கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து தாமிரம் இரும்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறதுல பெரிய அளவுல ஆர்வம் காட்டிட்டு இருக்கு அதன் அடிப்படையில மிகவும் அரிதான கனிமங்கள் மற்றும் மதிப்புமிக்க மாற்று உலோகங்களை கையப்படுத்தும் முயற்சியில ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளோட ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு இதுல வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சீனாங்கிறது இந்தியாவுக்குள்ள வந்து பின்வாசல் வழியா நுழைஞ்சு தாமிர கம்பெனிகளை வந்து ஆக்குமை பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து கவர்மெண்ட் இடம் கொடுக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வந்து மற்ற நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிட்டுக்கிட்டு இருக்கு சோ நம்மளுடைய என்டர்பிரனர் அவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் குறிப்பா தாமிர உற்பத்தி அலுமினியம் உற்பத்தி இரும்பு உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு தொழில் முனைவோர்களுக்கு உதவணும் கனிம வளங்களை வந்து ஆதரிக்கணும் கனிம வளங்களை எடுத்து அதை விற்பனை செய்யிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலா இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க இது சரியா தப்பா அப்படிங்கறதை கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் வெளிய பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலம்ங்கற அளவுக்கு போயிச்சு உத்தரப்பிரதேசம்ங்கிறது ஏன் அப்படினா யோகிக்கு கருப்பு குறி காட்டிய பெண்ணுக்கு சமாஜ்வாதி சார்பில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. ஏன் அப்படின்னா ஊபி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மாநிலமா போச்சு. ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை வந்து சொல்லி பேசக்கூடிய அளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அந்த வகையில் நமக்கு நெருக்கமான மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 10ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை 7 கட்டமாக நடந்திருக்கு. ஆனால் நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம். இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கக்கூடியவங்க தான் நாடாளக்கூடிய பெரிய தலைவராக அடையாளம் காணப்படுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்துடைய பேர் வந்து வெளியில் வந்தது அதனால தான். ஸோ திரு யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து ஒரு பெண் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவர் வரும்போது கருப்பு கொடி காட்டினாங்க ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியில் வந்து போட்டியிடுவதற்கு அகிலேஷ் யாதவ் வாய்ப்பு தந்திருக்காரு. ஸோ யோகி ஆதித்யநாத்தை எதிர்த்தா உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பெரிய ஆளாயிரலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. அகிலேஷ் யாதவ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எதை அடிப்படையாக வச்சு பாஜக ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்குதோ அதையே அடிப்படையாக வச்சு அவரும் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா மதவாதம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அவரும். இது ஊபியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது 7 கட்டமாக நடக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச தேர்தலுடைய முடிவுகள் சொல்லும். விளையாட்டு செய்திகளை பொறுத்தளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுறது குளிர்கால ஒலிம்பிக் தொடர் ஓட்டம். இந்த சுடர் ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி தொடர் வந்து சீனாவோட தலைநகர் பெய்ஜிங்கில் நாளை தொடங்கி வருகின்ற 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த ஒலிம்பிக் தொடருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் வந்து இந்த ஒலிம்பிக் சுடர் ஓட்டத்தில் வந்து பங்கேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சீனாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா பார்க்கப்படுது. அந்த வகையில் வந்து அடுத்த செய்தியாக இந்திய கால்பந்து நட்சத்திரம் கமலாதேவி ஓய்வு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த கமலாதேவி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2010 இந்தியாவுக்காக விளையாட தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 36 சர்வதேச ஆட்டங்களில் விளையாடி 33 கோல் அடிச்சிருக்காங்க. 2010, 2012, 2014, 2016 அந்த தெற்காசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் ஜெயிச்சவங்க இவங்க தான். ஸோ கமலாதேவியுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கால்பந்துக்கு வந்து ரொம்ப இந்திய கால்பந்துக்கு ரொம்ப ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ICC U19 உலகக்கோப்பை ஃபைனலில் இங்கிலாந்து நுழைவுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து இப்படி எல்லா செய்திகளுமே வந்து விளையாட்டு செய்திகள் உட்பட பல்வேறு செய்திகள் வந்து செய்தித்தாள்கள் இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் பேசின பேச்சுக்கள் வந்து வரலாற்றை மாற்றக்கூடிய வகையில் இன்றைய செய்தித்தாள்களில் இடம் பிடித்திருக்கிறது. தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகளையும் மக்களுக்கான செய்திகளையும் தொடர்ந்து கொடுக்கறதுல முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரசாத் சிக்னேச்சருக்கான வரவேற்பும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் தங்களுடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் உங்களுடைய ஐடியாக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இது தொடர்பான கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். மக்கள் கருத்து தெரிவிக்கலாம். என்ன என்னுடைய கையெழுத்து என் மக்களுக்கானது தானே. அதனால் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.